நிகழ்ச்சி எபிசோடில் போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஊருக்கே வராரு. அவங்க கண்டிப்பாக பேசிட்டு இருக்காரு, ஆமாம் இதே ஊர் தான், இதே நம்ம தான், நான் ஒன்றும் மாற்றலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவங்க கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாங்க, என்ன நான் வந்து பிடிக்கல போல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு இல்லை சார், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஷன் ரொம்ப விழிப்பாக இருக்க போதும், இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட அப்பா கீழே மயங்கி வந்து கிடக்கிறாரு. இவர் தான் போய் தூக்கி வர்றாரு, சார் எனக்கு தெரியலையா, நான் தான் அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் ஒன்றும் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்க சார் நான் உங்கள் வீட்டிலேயே விடுறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட அப்பா அவர் ஜீப்லேயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து இங்கே சூர்யாட்ட வந்து சூர்யா அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால நான் பண்ணுறதில் பார்த்து சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு, என்னப்ப அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் சூர்யா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பாரு சார் தான் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே வந்து வெண்ணிலா அவங்க அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த அன்பு சார் கொண்டு வந்து விடுறாரு. அப்போ வெண்ணிலாவோட அப்பா கிட்ட, என்னப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் அவள் டேப்லெட் போடாமல் இருக்கீங்க, பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, அதனால் ஒன்றும் இல்லை எனக்கு சரியாயிடுச்சு பரவாயில்ல, நீ ரொம்ப பதட்டப்படாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அந்த அன்பு வெண்ணிலாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்னை எவ்வளோ காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் உள்ளே வர பண்ண சங்கடமாயிரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனாமே வெண்ணிலா அவங்க அம்மா வந்து உபசரிச்சு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த பையன் தான் என்ன மாதிரி காப்பாற்றினாரு, நான் வாங்கி வந்து கீழே கடந்தபோது அப்படின்னு சொல்லுங்க. சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நம்ம தண்ணி கொண்டு வரேன், வெண்ணிலா உள்ளே போகிறாங்க. அடுத்து இவங்க என்ன முறை வேணும் அப்படின்னாங்க, இந்த மாதிரி எனக்கு மாமா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவாங்க. தம்பி கிளம்புறாரு அப்படின்னு வெண்ண வந்து வெண்ணாங்க அப்பட சொல்கிறாரு. சரி நீங்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனசில் நினச்சிக்கிறாரு, இதான் ட்விஸ்ட்டு, எனக்கு மாமா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.